இடத்துல நிற்கிறதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் எங்கள் அம்மா அப்பா. எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு அப்பா இந்த டோட்டல் டீமுக்கு அபிராமி ராமநாதன் சார், அதுக்கப்புறம் பிரபு சார். இப்போ அப்பா கூட இல்லை, நான் பிரபு சாரை எப்போவுமே கூட நடிக்கும் போது அப்பா அப்பான்னு கூப்பிட்டு படத்துக்காக கூப்பிடணும்னா மனசார கூப்பிட்ற ஒரு விஷயம். ரொம்ப அரவணைச்சு தட்டி கொடுத்து சொல்லிக்கிட்டே போவாங்க, இது இப்படி பண்ணோம், பழைய கதைகள்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. நான் இப்போது நெடுஞ்சாலை ஒரு சின்ன பிரேக் அடித்தது, அதுக்கப்புறம் மாயா அடுத்து எந்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் அபிராமி ராமநாதன் சார் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கால் வந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனில் என்னுடைய அப்கமிங் ஸ்டேஜ்லேயே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது வந்து என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். மீட் பண்ணும்போது சார்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா என்ன வாங்குற என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஓகே சார், நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே, நம்ம பேனரில் படம் பண்ணணும் அப்படின்னு சார். சரி ஓகே, நீ கிளம்பு, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கு வரைக்கும் கேட்காமலே அனைத்து டெக்னீஷியனுக்கும் வீடு தேடி காசு வர்றது வந்து அவர் ப்ரொடக்ஷன். நம்ம கேட்கவே வேணும், என்ன டேட் சொல்லியிருப்பாங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு சார் சொல்லியிருந்தாங்க. இதான் வேலை, வேறு என்ன சொல்றது, வேறு வசந்துறதுக்கு முன்னாடி அவங்க கையில் உழைக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். பக்கத்தில் நெருங்கினதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. நிறையா ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப தெளிவாகவும் போல்டாகவும் பேசுவாங்க, நேர்மையாக பேசுவாங்க, இது எல்லாமே எனக்கு தெரியும். நான் பக்கத்தில் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் அவர்கிட்டருந்து கற்றுக்கணும்னு நினச்ச விஷயம், இதை எப்படி இவர் சாத்தியமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம். இன்றைக்கு வரைக்கும் குழந்தையாகவே இருக்கார். அதாவது என்ன விஷயம்னா, கற்றுக்கிற விஷயத்தில் கற்றது கையளவு கல்லாத உலகம்னு சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஒன்று தெரியல ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது என்னப்பா அது சொல்லு கொஞ்சம் டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஃபுல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பேசும்போது அது எங்கெங்கே யார் யார்கிட்ட அந்த தகவலை சேகரித்து டேட்டாவை ஃபீட் பண்ணி உள்ளே வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த இடத்துக்கு அவங்க நிற்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கோம், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயம். இன்னொன்று, அவர் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் முன்னாடி சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது, என்ன மாதிரி கதையாக இருக்கும், ஏதாவது ஃபேமிலி ட்ராமா பண்ணியிருப்பாங்க சரியா, ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதாவது குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி வி சேகர் படம், ஸோ அந்த காலத்து விசு சார் படம் மாதிரி ஒரு ட்ராமா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் முழுக்க முழுக்க ஒரு யங்ஸ்டரை மையப்படுத்தி இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு கரண்ட் மேட்டரை எடுத்து வச்சு அது இவ்வளோ கமர்ஷியலாக ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கவே இல்லை. கதை கேட்டு முடித்தோடனே நான் சொன்னேன் வந்து சார்கிட்ட மீட் பண்ணும்போது சொன்னேன், சார் நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் யோசிச்சே பார்க்கல, இவ்வளோ ஜனரஞ்சகமான ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதில் ரெண்டு மேட்டர் வேறு அடுத்த கதைக்கு ஒரு லைன் சொன்னாங்க, கேட்டோன்னே எனக்கு அப்போ ஷாக் ஆகிடுச்சு, என்ன சார் இவ்வளோ ட்ரெண்டாக இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, சினிமாவில் இருக்க அப்புறம் அப்டேட்டாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி டோட்டல் க்ரூ பிரபு சாரோட நடிப்பை நல்லா யோசிச்சு கூட பார்க்கல சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில். ஒரு ஒரு விஷயமும் இந்த படத்தில் ஹியூமர் படம் நான் எப்படி நடிக்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. நடிஞ்சாலே ஆக்ஷன் பண்ணோம், அது மாதிரி ஒரு செட்டில் பெர்ஃபார்மன்ஸு மேக்ஸிமம் பிரபு சார் அப்படியே பார்த்து இமிட்டேட் பண்ணியிருக்கேன், வெரி சிம்பிள். ஏன்னா ஹியூமர் வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டேய் என்னடா என்ன மாதிரியே கொஞ்சம் பண்ணுறாரு எனக்கு வீட்டில் அவர், ஏன்னா இவ்வளோ முகபாவங்களை வந்து ஒரு ஒரு செகண்டுக்குள்ளே அப்படி எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணுவேன், கொஞ்சம் ஃபேஸில் ஸ்டிஃபாக இருக்கு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமே அவங்க, ஆனால் அந்த டக்குன்னா அப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இடையில வந்து அவரும் மன்சூர் அலிக்கான ஒரு ரியாக்ஷன்லாம் வச்சுப்பாங்க, அவர் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார், அங்கே ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க அவரை அப்படி காப்பி அடித்து கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் இங்கிட்டு ஊர்வசிமா சொல்லவே வேணாம், அல்டிமேட் ஆர்டிஸ்ட். அதாவது ஒரு டைமிங்குள்ளே ஹியூமர் சென்ஸு, கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை கோஆப்ரேட் பண்ணி, தம்பி இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இதெல்லாம் இப்படி பண்ணுங்கள், இதெல்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இருந்தால் தான் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்குது. காது கொடுத்து கேட்டால் போதும் அவங்க நடிக்கிற சீன் தான், அது சீன் நல்லா வந்துடும், நம்ம பாட்டுக்கு தனியாக நடிச்சிடலாமல் ஒரு சீன். அந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி அப்கமிங் தட்டி கொடுத்து இந்த டோட்டல் டீமே வரவங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் சக்தி சரவணன் சார் இல்லைன்னா அந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்துருக்கிறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணாத கேமராவே கிடையாது படத்தில், எல்லா கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காரு, ஸோ அவருக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஆர்கே சார், சார் சொன்ன கதையை கரெக்டாக திரைக்கதை பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஒன்லைன் எனக்கு சொல்லும்போது இன்னும் அது ஞாபகம் இருக்குது, என்னென்னா வரலாற்று பொருட்களை விற்கக்கூடிய ஒருத்தனுக்கு தன்னுடைய வரலாறு தெரியல,
அதுதான் அந்த கதை அப்படின்னாரு. சார் ஒரே லைனில் இவ்வளோ அழுத்தமான ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே அதை தான் சார் வச்சுருக்கோம். அப்பா பையன் மேட்டருக்குள்ளே அதை ஒரு ப்ளே பண்ணி அதை இன்னொரு ஒரு லவ் மேட்ரு எல்லாமே வச்சு பேக் பண்ணியிருக்குன்னு சொன்னார். அது சொல்லும்போதே சரி எழுதுன இடம் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது யூஸ்வலான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம்னு நினச்சிங்கன்னா அது படம் தான். ஆனால் அதுக்குள்ளே நிறைய கரண்ட்டான மேட்டர்களை ஆர்கே சார் டைலாக்ஸ் ரொம்ப சென்சிபிளாக எழுதியிருக்காரு. படம் முடிஞ்சு வெளில வரும்போது நீங்கள் கொடுத்த 120 ரூபாய்க்கு கம்பல்சரி ஒரு திருப்தியான ஒரு நல்ல படம் இந்த ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது.